பொதுவாக வந்து மனுஷன் பக்கத்துல நம்முடைய கான்சன்ட்ரேஷன் எப்பவுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா போயிடவே கூடாது. நம்ம நிறைய பேர் இன்னைக்கு கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்குரியதை நம்ம செய்ய மாட்டோம். ஆனா நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, அவன் நினைச்சிருவானோ, இவன் நினைச்சிருவானோ, நான் நல்ல சாரி கட்டலைன்னா அவன் நினைச்சிருவானோ, நான் நல்ல துணி உடுக்கலைன்னா அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, நான் பைக் வச்சுக்கலன்னா அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, நான் பெரிய சம்பாத்தியம் இல்லைன்னா அப்படி நினைச்சிருவாங்களோ. ஒண்ணு நினைச்சுக்கோங்க, அவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கல. அதை பற்றி நம்ம மனுஷனை யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. எனக்கு வீடு வாங்கல அப்படின்னு உடனே வந்து அவன் கேவலமா பண்றான், எல்லாருக்கும் வீடு இருக்கு எனக்கு மட்டும் வீடு இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம். வீடு வாங்குறதுக்கு முன்னாடி அப்படி யோசிப்பான், வீடு வாங்கினதுக்கு அப்புறம் உனக்கு என்ன அப்படின்வாங்க. ஸோ வாங்கினாலும் பேசுவாங்க. நீங்க நோயாளியா இருந்தா ஐயோ நீ பண்ற அக்கிரமத்துக்கெல்லாம் உனக்கு நோய் வந்துச்சுன்னு வாங்க. நீங்க வந்து சுகமுள்ள ஆளா இருந்தா உனக்கு மட்டும் என்ன வாழ்க்கையோ இப்படி நல்ல சுகமா இருக்கேன்னு வாங்க. ஆமே உண்மைதானே, அப்படித்தானே நடக்குது இந்த உலகத்துல. நீங்க கொஞ்சமா சாப்பிட்டா பாரு சோத்துக்கே கஞ்சம் பண்றாங்க அப்படின்னு வாங்க. நீங்க ரொம்ப 10-15 வெரைட்டி சாப்பிட்டீங்கன்னா கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு பாருங்க எத்தனை வெரைட்டின்னு வாங்க. உண்மைதானே கேட்கல. நீங்க ஒரு 300 ரூபா சாரி கட்டினா ஏன் கஞ்சித்தனம் பண்ற, ஒரு 2000 ரூபா சாரி வாங்கி கட்டினா என்ன உன் பணத்துல 10,000 ரூபா குறைஞ்சு போயிருமான்னு கேட்பாங்க. அதே இது நீங்க 5,000 ரூபா சாரி கட்டினீங்கன்னா பாரு ஐயோ 5,000 ரூபா சாரி வாழ்வு பாரு. இதான் உலகம். எப்பவுமே மனுஷனை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நீங்க அப்படி கொண்டே வரக்கூடாது. நீங்க சுகமா வாழணும்னா நீங்க நல்ல மனசோட இருக்கணும்னா ஒண்ணு இன்னொருத்தர மனசுக்குள்ள என்ன பண்ணாதீங்க. அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், இவன் பண்ணுவான், அவன் பேசுவான், இதை பண்ணுவான். இந்த சொந்தக்காரங்களுக்காக இருக்கிறாங்க பாருங்க நிறைய பேர். நம்ம திருச்சபைக்குள்ள கூட வரமாட்டாங்க, எதுக்குன்னா சொந்தக்காரங்க நினைப்பாங்க என்ன என்ன நினைக்க போறாங்க. அந்த மாதிரி வேண்டவே வேண்டாம். என்ன யார் எப்படி நினைச்சாலும் நினைக்கலனாலும் எனக்குள்ளே இருக்கிறவன். சத்தமா சொல்லுங்க பெரியவ. அவங்க நினைச்சா என்ன, அவங்க நினைச்சா நமக்கு என்ன. நீங்க வந்து ஃப்ரீயா இருங்க, நீங்க சமாதானமா போங்க. ஒரு ஒரு திருமண வீட்டுக்கு சந்தோஷமான வீடு, ஆனா அந்த சந்தோஷமான வீட்டுக்கு போயிட்டு நீங்க எப்படி துக்கமா வர்றீங்க பாருங்களேன். எவ்வளவு பேர் சந்தோஷமான இடத்துக்கு போயிட்டு துக்கமா வர்றீங்க. ஏன் அந்த இடத்துல துக்கமா வர்றீங்கன்னு கேட்டா அங்க சோறு சரியில்லைன்னா துக்கமா வர்றீங்க. இல்ல எவனாவது ஒருத்தங்க ஒண்ணு ஒரு பிசாஸ் குட்டி இருக்கும் பாருங்களேன், உங்க மனசை கெடுக்கிறதுக்குன்னே ஒன்று இருக்கும் பாருங்களேன். நான் சொல்றேன் அந்த பிசாசை அழிக்கவே முடியாதுங்க அம்மா. அது குட்டி ஒரு குட்டியை அழிச்சிட்டோன்னா இன்னொரு குட்டி போட்டுதான் இருக்கும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து அந்த குட்டியை கவனிக்காம இருந்தா போதும், அந்த பிசாஸ் மேல நான் கான்சென்ட் பண்ண மாட்டேன் பரவாயில்ல. அப்படியா அவ்வளோ கேவலமாவா இருக்குது சாரி, அவ்வளோ கேவலமாவா இருக்குது சட்டை, அவ்வளோ கேவலமாவா தான் இருக்குது, சரி அடுத்த டைம் வாங்கிக்கலாம் இப்படின்னு சொல்லி பாருங்க. ஆனா நமக்கு அப்படி சொல்லவே வராது, அவ்வளோ கேவலமா இருக்கா, அவ்வளோ கேவலமா இருக்கா, ஐயோ 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 தெரியாம போட்டு வந்தனே மோசமா இருக்கோ மோசம். அதான் எல்லாரும் திரும்பி திரும்பி பார்த்தாங்க போல தெரியுது, அதான் அவங்க ஒரு மாதிரி பார்த்தாங்க போல தெரியுது. அப்பவே நான் போகும்போதே என் ஹஸ்பண்ட் வாயை வச்சுட்டார், அப்பவே இப்படி கூனை புறுக்க போயிடுச்சு. அதுக்கு உடனே நம்ம ஆவி என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே துக்கமாயிருது பாருங்களேன், துக்கமாயிருது பாருங்களேன். மோகன் சிலாசில சையா வந்து ஒரு விஷயம் ரொம்ப அழகாக ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போது எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து அவங்க குழந்தைக்காக ஜெபம் பண்ணுறாங்க, அந்த குழந்தை பிறகுதான் அவங்கள்ட்ட கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க பிரதிஷ்டை பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை. அப்போ ஒரு நாள் அவங்க பேட்டி எடுக்கிறவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி. அப்போ சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு காலத்தில் வந்து நானும் அந்த குழந்தை இல்லாததுக்கு துக்கம்தான் பட்டேன், ஆனால் ஒரு நாள் திடீரென்று ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, அப்பா உனக்கு ஒரு குழந்தை இல்லை நீ கவலைப்படாத, உனக்கு 100,000 குழந்தைகளை இந்த தேசத்துல உனக்கு நான் தந்திருக்கிறேன், நீ எல்லா குழந்தைகளுக்கும் தகப்பனாயிரு, நீ ஏன் அதை குறித்து கவலைப்படுற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினாரு. அன்னையிலிருந்து எனக்கு வந்து அதை குறித்து யார் என்ன அசிங்கமா பேசினா கூட எனக்கு என்ன இல்லை, எனக்கு அந்த கவலையே வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாரு. அப்போ எவ்வளவு நல்லவர் நம்முடைய ஆண்டவர். அப்போ உண்மையாய் தேவனுடைய பிரசன்னம் உங்களை சுமக்குமானால் நீங்கள் உலகத்திலே மனிதர்கள் பேசுவதற்கு நீங்க கண்டிப்பா என்ன பண்ண மாட்டீங்கன்னா சத்தமா சொல்லுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்பட மாட்டீங்க.
வீட்டுக்கு வீட்டுக்கு கேட்கல. என்ன நீங்க வெளியே காமிச்சுக்கிறீங்க, அவங்க வெளியே காமிக்கல, அவ்வளவுதான். மொத்தத்திலேயே வந்து பிரச்சனைகள் சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா நீங்க சந்தோஷமா நம்மளை வச்சுக்குவோம். ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையை கிருபையாய் பார்த்துக்கும். ஸோ இன்னைக்கே எல்லாவற்றையும் விட்டு விடுங்க. பழி வாங்குறதல் எனக்குரியது அல்ல. பழி வாங்குதல் மெடிசன் படிக்கிற ஒரு வாலிப தங்கச்சி எனக்கு இரவு 12:30 ஃபோன் பண்ணாங்க. அப்போ எனக்கு 12:30 யாரா இப்படி ஃபோன் பண்ணுறா அப்படின்னு கேட்டு ஃபோனை எடுத்தேன். அப்போ அது ஃபஸ்ட்டு அழுகிறான், ரெண்டாவது கோபமாக பேசுகிறான். ஃபஸ்ட்டு என்னை ஒரு பையன் ஏமாத்திட்டான். அவன் என்ன அவ்வளோ தூரம் நம்பி என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் சரீரத்தையே கெடுத்துட்டான், என் வாழ்க்கையே கெடுத்துட்டான். ஆனால் இப்போ வந்து அவன் வேற ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு போயிட்டான். என்னால் கோவம் தாங்க முடியல. நான் அவனை பழி வாங்கணும், நான் அவனை குத்தி கொல்லணும். அந்த அந்த பழி வாங்குற அந்த எண்ணம் அவனுக்குள்ள அவளுக்குள்ள. இப்போ நான் பாஸ்டர் மாட்டை கொடுத்தேன், நீ பேசு ஜோம் பண்ண அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் கிருபையாய் அந்த இடத்துலேருந்து அந்த பிள்ளைய விடுதலை கொண்டு வந்துட்டார். அது ஒரு ஊழியக்காரனுக்கு பேசினதுனால அந்த இடத்துல அப்படி ஒரு சரியான கைடன்ஸ் வந்து நடந்துச்சு. அதே இது கிளாஸ்மேட்டிட்ட பேசியிருந்தா, ஆமாம் ஆமாம் அவன் இத்த மாதிரி இது எல்லாரையும் ஏமாந்திட்டான், நீ பண்ணிட்டு வந்துரு அப்படின்ட்டுருவாங்க. கடந்த நாட்களில் நம்முடைய ரத்தனபுரியில் கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லை. ஒரு பிள்ளை, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அந்த பிள்ளை தவறான வழியில் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா குத்தி அந்த பிள்ளைய அவன் கொலை பண்ணிட்டான். பட் அந்த பையன் நல்ல பையன் அப்படின்றாங்க. ஆனால் அவன் வந்து அவனுடைய அந்த கோபம் தாங்க முடியாமல் பழிவாங்கன்றன்னு அந்த குணத்தில் போய் பண்ணிட்டான். ஆனால் அதில் ஒரு பெரிய தோல்வி என்னென்னா, அவனும் இன்னைக்கு இறந்து போயிட்டான். சமீபத்தில் அவனும் இறந்து போயிட்டான். வாலிப வயசு, அந்த பையனும் இறந்து போயிட்டான், அந்த பொண்ணும் இறந்து போயிடுச்சு. இன்னைக்கு அவங்க பிறந்த குழந்தை அனாதையான்னு இருக்கு பாருங்க. ஸோ பழி வாங்குறதுனால நம்ம சமாதானமாக வாழ்ந்துட முடியும்னு நினைக்காதீங்க. பழி வாங்குறதுனால நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினச்சிடாதீங்க. கிடையவே கிடையாது. அது யாருடைய வேலை அப்படின்னா, சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே இந்த அபிஷேகம் எனக்கு வேணும். ஆண்டவரே இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்களுக்கு பேசும்போது உங்களுக்கு நல்லா இருக்கலாம், ஆனா நான் நம்புறேன் இது ஒரு நாள் இல்லை, நீங்க சாகிற வரைக்கும் இந்த அபிஷேகம் உங்களை தொடரும். இந்த உலகத்துல இருக்கிற நாள் வரைக்கும் உங்களை இந்த அபிஷேகம் தொடரணும். ஆண்டவரே கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டே இருங்க பார்க்கலாம். முழு பலத்தோட பலத்தோட இயேசுப்பான்னு கேட்டு, என்னை காயப்படுத்தும் போது, என்னை தூற்றும் போது சொல்லிக்கொண்டே, ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அந்த கிருபையை தரட்டும். நன்றி 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 நன்றி. உங்க பாதத்துல கொடுக்கக்கூடிய கிருபை, உங்க பாதத்துல கொடுக்கக்கூடிய கிருபை, உங்க பாதத்துல கொடுக்கக்கூடிய அந்த வலிமை, இப்பொழுது எங்களுக்குள்ள அந்த கிருபை வரட்டும் பா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி.